Hello friends, welcome to Secret of Health and Beauty. Friends, இன்னைக்கு நம்ம சேனல் வழியா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் மறுபடியும் நான் மீட் பண்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எப்பவும் போல நம்ம ஒரு சூப்பரான உங்களுக்கு ரொம்ப பயன் தரக்கூடிய ஒரு சூப்பரான ரெமிடியோட தான் நான் உங்களை மீட் பண்ணிருக்கேன். அது என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தலைமுடி இருக்குல்ல, நம்மளோட தலைமுடியை நல்லா இயற்கையான மூன்று பொருட்களை வச்சு சூப்பராக எப்படி நீளமாக அடர்த்தியாக வளர வைக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் தலையில் இருக்க அந்த டெட் செல்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு உங்கள் தலையில் பேன் பொடுகு பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அந்த பேன் பொடுகு பிரச்சனை எப்படி நீக்க போகிறோம் அப்படின்றதுக்கான ஒரு சூப்பரான ஹேர் பேக் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் இதில் என்னென்ன பொருட்கள் நான் சேர்த்துருக்கேன், இந்த ஹேர் பேக் எப்படி நான் ரெடி பண்ணேன்னு சொல்லி உங்களுக்கு நல்லா தெரியும். இதை பார்த்துட்டு நீங்களும் இதே மாதிரி ஒரு ஹேர் பேக்கை ரெடி பண்ணி உங்கள் தலையில் தேய்ச்சிட்டு வந்தாலே போதும், உங்கள் தலை முடி நல்லா சூப்பராக அப்படியே கட்டுக்கடங்காமல் வளர்ந்துட்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு கீழே இருக்கும் இல்லையா சப்ஸ்கிரைப் பட்டன், அதை டச் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணிடுங்க. அந்த பெல் பட்டனை டச் பண்ணால் தான் நம்ம சேனலில் நிறைய வீடியோக்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது எக்கச்சக்கமான ஃபேஸ்க்காக இருக்கட்டும், வெயிட் லாஸ், வெயிட் இன்க்ரீஸ், ஹேருக்கு, அது மட்டும் இல்லாமல் நிறையா நமக்கு தேவையான தாய்மார்களுக்கு, குழந்தைகளுக்கு இப்படி எக்கச்சக்கமான வீடியோஸ் நம்ம போட்டுகிட்டே இருக்கோம். எல்லா வீடியோவும் அப்பப்போ புதுசாக அப்படி இப்படி அப்டேட் ஆகிட்டே இருக்கும் உங்கள் நோட்டிஃபிகேஷனில். நீங்கள் இதை பார்த்து சூப்பராக பயனடையலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இருக்கிறதே பார்த்தீங்கன்னா பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது முடி கொட்டுற பிரச்சனை தான். பெரிய பிரச்சனையாகவே இருக்குது. அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, அவங்களோட அழகை வந்து சூப்பராக தூக்கி காட்டுறது வந்து அவங்களோட ஹேர் தான். அந்த கருப்பான தலைமுடி தான் அவங்களோட அழகை வந்து ரொம்ப மேம்படுத்தி காட்டும். அந்த ஹேர் வந்து இப்போ எல்லாருக்கும் கருப்பாக இருக்கா, பெண்களுக்கு முடியெல்லாம் நீளமாக இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பாக இல்லைன்னா பதில் வரும். ஏன்னா அந்தளவுக்கு வந்து முடி வந்து எல்லாருக்கும் ரொம்ப கொட்டிகிட்டு இருக்குது. பெண்கள்லாம் முந்திலாம் பார்த்தீங்கன்னா நம்ம அம்மா, அதாவது பாட்டி அதுதான் அவங்க காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம அம்மாக்கே பார்த்தீங்கன்னா இடுப்பு கீழே தான் முடி இருந்திருக்கும். ஆனால் இப்போலாம் பார்த்தீங்கன்னா கழுத்துக்கு கீழே முடி இருக்கிறது கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளோட தண்ணி இருக்கும், தண்ணியில் நிறையா கெமிக்கல் கலக்குறாங்க, அதுவாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறோம், கண்ட ஹேர் ஆயில் எதையாவது பார்த்து ஏதாவது வீடியோ பார்க்குறோம் இல்லையா, பார்த்து ஆட்ஸ் பார்த்து இந்த ஹேர் ஆயில் போட்டால் நல்லாயிருக்கும், அந்த ஹேர் ஆயில் போட்டால் நல்லாயிருக்கும்னு சொல்லி கண்ட ஹேர் ஆயில் தேய்க்கிறோம். இன்னொன்று என்னென்னா ஷாம்பு, கண்ட ஷாம்பெல்லாம் தேய்ச்சி அந்த ஷாம்புலாம் அது இருக்குது இது இருக்குன்னு சொல்லி அந்த மாதிரி ஷாம்பு, சீக்காய், சீக்காயே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்தியில் என்ன செய்வாங்கன்னா வீட்டில் அரைச்சி வச்சுருப்பாங்க. சீக்காய், செம்பருத்தி இந்த மாதிரி நிறைய வந்து மூலிகைகள்லாம் சேர்த்து வீட்டிலே அரைச்சி வச்சுருப்பாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா ஒரிஜினலான சீக்காய். நம்ம வந்து சீக்காய் தான் நாங்கள் தேய்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கடையில் வாங்குற சீக்காய் வந்து தேய்ச்சோம்னா கண்டிப்பாக அதில் வந்து நுரை வரதுக்காக கெமிக்கல்ஸ் கலந்துருப்பாங்க. இந்த மாதிரி கண்ட சீக்காய் இந்த மாதிரி தலைக்கு நம்ம அப்ளை பண்ணுறதுனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம முடி வந்து பாதி முடி வந்து ரொம்ப அதிகமாக கொட்டுறது காரணம் இது மட்டும்தான். இது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முடி வந்து இன்னும் கொட்டுறதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ரத்த ஓட்டம் வந்து சரியாக பாயாமல் இருக்குது. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா முடி வறட்சியாகவே இருக்கும், எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா அப்படி வறண்டு போயே இருக்கும். அவங்க என்ன தான் ஆயில் யூஸ் பண்ணாலும் அந்த முடி வந்து ரொம்ப வறட்சியாகவே இருக்கும். அந்த வறட்சியால் பார்த்தீங்கன்னா சீப்பை வச்சு முடியை சிக்கு எடுக்கணும் அப்படின்னா டக்கு டக்கு முடி வந்து கொட்ட ஆரம்பிச்சிடும், அதிகமாக கொத்து கொத்தாக வரும். இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா வறட்சி. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இளம் நரை வந்துடும். இளம் நரை அப்படின்னாலே ரொம்ப பயமாக தான் இருக்குது. ஏன்னா முந்திலாம் பார்த்தீங்கன்னா நரை முடி அப்படின்னாலே ஒரு 40-50 வயசுக்கு மேலே தான் வரும். ஆனால் இப்போ இளநரை அப்படின்ற பேரில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் படிக்கிற குழந்தைகள் கூட வந்து வந்துடுது. இந்த மாதிரி இளநரையால் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இளமையிலே பார்த்தீங்கன்னா முதுமை தோற்றமாக தெரிவாங்க. அது பாய்ஸாக இருந்தாலும் சரி, கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி, முடி வந்து வெள்ளையாயிடுச்சு அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப ஒரு மாதிரி வயதான தோற்றமாக இருப்பாங்க. இதே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பாதி மன உளைச்சல் கொடுத்துரும். இது அடுத்த தலையில் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேன் பொடுகு தொல்லை வரும். அது வந்து பொதுவாகவே ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகளுக்கு வந்து நிறையா இருக்கும். அந்த பிள்ளைகள் வந்து அந்த விளையாடும் போது அழுக்கு தலையில் படுறது, மற்ற பிள்ளைங்கிட்ட வந்து பரவுது அப்படின்னு சொல்லி பேன் படுக்கு வந்து அதனால் பரவலாம். இந்த மாதிரி முடியை பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிக்கிட்டே போகலாம் பிரச்சனை. இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வந்து வந்து தான் பார்த்தீங்கன்னா உங்கள் முடிய வளர்ச்சியை வந்து அப்படியே அது வந்து தடை பண்ணிடுது. முடி வளராமல் முடி கொட்டி கொட்டி போய் ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா குச்சி மாதிரி இருக்கும். முந்திலாம் பார்த்தீங்கன்னா முடி அதாவது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா தலை நிறைய பூ வச்சுட்டு போவாங்க. அதான் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கே ரொம்ப அழகுன்னு சொல்லுவாங்க. இப்போலாம் பார்த்தீங்கன்னா இப்போ பூ வைக்கணும் அப்படின்னு ஆசை இருந்தால் கூட நீங்கள் தலையை வைக்க முடியல. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அந்தளவுக்கு வந்து முடியில வந்து அந்த பூவை தாங்கக்கூடிய அளவு கூட சக்தி கூட நம்ம முடியலாமல் போயிடுது. ஏன்னா ஒரு சின்ன முடியாது பாருங்கள், அது கூட என்கிட்ட முடிய பூ வைக்க
இதனால சின்னதாக ரோஸ் மட்டும் குத்திட்டு போயிடுவாங்க. கேட்டால் எனக்கு இதான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆனால் உள்ளூர் பார்த்தோன்னா நமக்கு அவ்வளோ ஆசைகள் இருக்கும், நமக்கும் நல்லா கருகரு முடி இருக்கணும், நீளமாக இருக்கணும், அடர்த்தியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும். இந்த மாதிரி கவலைகள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா இனிமேல் அந்த கவலைகள் நீங்கள் பட வேண்டியது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம வந்து இப்போ வீடியோவில் ஒரு ரெமெடி பார்க்க போகிறோம். இந்த ரெமெடி வந்து நம்ம ஹேரில் வந்து அப்ளை பண்ணாலே போதும், உங்கள் முடி நல்லா கருமையாக நீளமாக கருகரு வளர்றது மட்டும் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா அடர்த்தியாகவும் உங்களோட அந்த செம்பட்டை முடி இருக்கிற பாருங்க, செம்பட்டி முடியெல்லாம் நல்லா கலராக மாறி உங்களோட அந்த பரட்டை தலைன்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு மாதிரி கால்வா இருக்கு பாருங்க, அந்த தலைமுடி எல்லாமே சூப்பராக ஷைனிங்காக மாறிடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த தலையை நம்மளே தொட்டு தொட்டு பார்த்துட்டு இருக்க அளவுக்கு பட்டு போல மாறிடும். அந்தளவு எப்படி மாறப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளோட தலைமுடி இருக்குல்ல, நம்மளோட தலைமுடியை நல்லா சூப்பர் ஸ்ட்ராங்காக நீளமாக வளர வைக்கிறதுக்கான ஒரு சூப்பரான ஹேர் பேக் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறோம். இந்த ஹேர் பேக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ஈஸி ஃப்ரெண்ட்ஸ், எளிமையாக கிடைக்கக்கூடிய இரண்டு பொருட்களை வச்சு நான் சூப்பராக இந்த ஹேர் பேக் வந்து பண்ண போகிறேன். இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள், அப்போ இதில் என்னென்ன பொருட்கள் நான் சேர்த்துக்கேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்களும் இதேமாரி ஒரு ஹேர் பேக்கை ரெடி பண்ணி வாரத்தில் ரெண்டு நாள் மட்டும், ஒரு நாலு வாரம் மட்டும் தொடர்ந்து யூஸ் பண்ணாலே போதும், உங்கள் தலைமுடி கொற்ற பிரச்சனை இருந்தாலும் உடல்ல ஒரு விதமான குளிர்ச்சித்தன்மை ஏற்படுத்துறது வந்து ரொம்ப சிறந்ததா இருக்கும்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். இப்படிப்பட்ட வெந்தயம் வந்து நம்ம உடல்ல குளிர்ச்சி ஏற்படுத்துறது மட்டும் இல்லாம நம்மளோட உடல்ல வந்து ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வெள்ளைப்படுதல் பிரச்சனை நிறைய இருக்கும், அந்த மாதிரி இருக்கவங்க அந்த மாதிரி ஊர்ன வெந்தயத்தை வந்து சும்மா அப்படியே சாப்பிட்டாலோ இல்லை இந்த தண்ணியை குடிச்சாலோ பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனை கூட பார்த்தீங்கன்னா வேகமாக சரியாயிரும். அது மட்டும் இல்லாம உடல்ல வந்து ரத்தம் வந்து ஒரு மாதிரி ஒரு சிலருக்கு வந்து இதாக இருக்கும், எப்படி சொல்றது, செல்கள் அதிகமாக ஒரு மாதிரி டெட் செல்ஸோட இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அசுத்தமான ரத்தங்களை வந்து சுத்திகரிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஊர்ன வெந்தயமே வந்து போதுமானதா. ஒரு சிலருக்கு மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கும், மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கவங்களும் அந்த மாதிரி ஊர்ன வெந்தயத்தை ஒரு ஸ்பூன் மட்டும் காலையில் வெறுவாயில் சாப்பிட்டு வந்தாங்கனாலே போதும், அவங்களுக்கு அந்த காலையில் வந்து அந்த மலச்சிக்கல் பிரச்சனை வந்து இருக்கவே இருக்காது. ஏன்னா காலையில் பார்த்தீங்கன்னா அவங்க படுற பாடு இருக்கு, ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி அப்படி ஒரு மணி நேரம் பாத்ரூம்லேயே உட்காந்துருப்பாங்க, அப்படிப்பட்டவங்களும் அந்த வெந்தயத்தை சாப்பிட்றனால அவங்க வந்து அந்த பிரச்சனைகள் அந்த மலச்சிக்கல் பிரச்சனை வந்து வேகமாக அடியோடு சரியாயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெந்தயத்து கூட அடுத்ததான் நான் இன்னொரு பொருள் மட்டும் நான் எடுத்துக்க போகிறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பில தான் எடுத்துக்கேன். இந்த கருவேப்பில பார்த்தீங்கன்னா நம்மளோட கண் பார்வை பிரச்சனையில் இருந்து நம்மளோட கூந்தலை நல்லா நீளமாக வளர வைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். இந்த கருவேப்பில அதாவது நம்ம முடியை வந்து நல்லா, அதாவது எப்படி சொல்கிறது, செம்பட்டை கலந்த முடியாக இருக்கும் பாருங்களேன், அந்த மாதிரியான செம்பட்டை முடியாக இருக்கும். இளநரை பிரச்சனை இருக்கவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த கருவேப்பிலை இல்லையா, இந்த கருவேப்பிலை பேஸ்ட்டை தலையில் தேய்ச்சிட்டு வந்தாலும் அவங்களோட முடியோட கலரை இயற்கையான கருமையான நிறத்தில் சூப்பராக மாதிரும். இப்போது இந்த வெந்தயத்தையும் இந்த கருவேப்பிலையும் நான் சேர்த்து அரைச்சி ஒரு பேஸ்ட் மாதிரி காட்டுறேன் பாருங்கள். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெந்தயத்தையும் நல்லா கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வந்து இந்த மாதிரி ஒரு நம்மளோட ரெமெடிக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு பேஸ்டான தேவை. இப்போது இதை ரெடி பண்ணியாச்சு, வெந்தயமும் கருவேப்பிலையும் கலந்துக்கலாம். இந்த பேஸ்ட்டுக்கு அடுத்ததான் நான் இது கூட எடுத்துக்கக்கூடிய இன்னொரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெமன் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துருக்கேன். பொதுவாக எலுமிச்சம்பளத்தில் இருக்க அந்த சிட்ரிக் ஆசிட் பார்த்தீங்கன்னா நம்மளோட தலையில் வந்து ஏதாவது டெட் செல்ஸ் இருந்தாலோ இல்லது பெயின் பொடுவு தொல்லை இருந்தாலோ இல்லைனா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வெள்ளை வெள்ளையாக அரிப்புமாக இருக்கும் தலையில், அந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து நீக்கிறதுக்கு இந்த லெமன் ஒன்றே வந்து போதுமானது தான். பொதுவாக இந்த லெமனை வந்து நம்ம தலையில் இந்த ஹேர் பேக்கோடு சேர்த்து போடும்போது நம்ம தலையில் ஹீட் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஹீட் வந்து வேகமாக வந்து சரியாயிடும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட தலையில் வந்து இளநரை பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அந்த இளநரை பிரச்சனை வந்து வேகமாக வந்து லெமனாலே சரியாயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ரெண்டு பொருட்களை வச்சு அந்த ஹேர் பேக் வந்து நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு க்ளீனான பவுல் எடுத்துக்கிட்டேன். பவுல் எடுத்துகிட்டு அதில் வந்து நம்ம ஹேர் பேக்காக ரெண்டு ஸ்பூன் அளவு வெந்தயமும் நம்ம கருவேப்பிலை கலந்த பேஸ்ட் இருக்குல்லையா அதை ரெண்டு ஸ்பூன் அளவு நான் சேர்க்குறேன். இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு இது கூட இப்போ லெமன் இருக்குல்லையா ஃப்ரெண்ட்ஸ், லெமன் வந்து நம்ம சேர்க்க போகிறோம். இது வந்து ரெண்டு ஸ்பூன் நான் எடுத்திருக்கேன், அதனால் வந்து அரை எலுமிச்சம்பளமே எனக்கு வந்து போதுமானதான். ஒருத்தரோட ஹேருக்கு வந்து இந்தளவு ஹேர் பேக்கே வந்து போதுமானது. இப்போது அரை எலுமிச்சம்பளத்தை என்ன செய்யணும் அப்படின்னா அப்படியே இதில் வந்து அந்த சாரை வந்து அப்படியே இந்த பேக்கில் புளிஞ்சு விட்டுருங்க. இப்போ பாருங்கள் நான் அரை எலுமிச்சம்பளத்தையும் அப்படியே புளிஞ்சு விட்டுட்டேன். புளிஞ்சு விட்டுட்டு இது என்ன செய்யணும் அப்படின்னா நல்லா ஒரு கரண்டி வச்சு நல்லா இந்த கிண்டி விடுங்க. இப்போ லெமனோட சாறு நம்மளோட இந்த வெந்தயத்தோட பேஸ்ட் கூட நல்லா மிக்ஸ் ஆகணும்.
ஏற்கனவே இது பாருங்கள் நல்லா குழம்புலாம் கட்டியாக இருக்கல, அதனால் டக்குனு லெமன் தண்ணி வந்து சேராது. நல்லா இந்த மாதிரி நல்லா கிண்டி கிண்டி விட்டீங்க அப்படின்னா இந்த பேக் வந்து நமக்கு வந்து சூப்பராக வந்து குழம்பு தன்மையோடு கிடைக்கும். ஏன்னா மொதல் பார்த்தீங்கன்னா அது அப்படியே பேஸ்ட் நல்லா கட்டியாக இருந்துச்சு இல்லையா, அந்த நம்ம வெந்தயமும் கருவேப்பிலையும் அரைச்சி வச்ச பேஸ்ட்டு, அது கூட இந்த லெமன் கலந்தோடனே பாருங்கள் ஒரு விதமான குழப்பா ஜெல்லி பார்த்துக்கு சூப்பராக கிடச்சிருச்சு. இப்போது நம்ம தலையில் ஹேர் பேக் போடுறதுக்கான அந்த பேக் வந்து சூப்பராக கிடச்சிருச்சு. இது எப்படி நம்ம தலையில் அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நல்லா உங்கள் தலைக்கு நல்லா குளிச்சுருங்க. தலைக்கு குளிச்சுட்டு வந்து தலையை நல்லா காய வச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக இதை எடுத்து உங்கள் தலையில் ஒரு சின்னதாக ஒரு மசாஜ் கொடுங்க. மசாஜ் கொடுக்க கொடுக்க பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க டெட் செல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வேகமாக வந்து ரிமூவ் ஆகிடுச்சோம். ஏன்னா அழுத்தி அழுத்தி கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா அது வழுவழுன் இருக்கு, அதனால் உங்களுக்கு வந்து மசாஜ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்லா அழுத்தமாக மசாஜ் கொடுத்துக்கிட்டே இருங்க. ஒரு 5 நிமிஷம் மசாஜ் கொடுத்து முடிச்சுட்டு இது எல்லாத்தையுமே எடுத்து உங்கள் தலையை சுற்றி ஒரு பேக் மாதிரி போட்டுருங்க. நல்லா முன்மண்டை இருக்குல்ல, நெற்றி முன்னெற்றி பின்னால் எல்லா இடத்துலையும் சுற்றி ஒரு பேக் மாதிரி போட்டுருங்க. பேக் மாதிரி போட்டுட்டு நல்லா ஒரு நல்லா ஒரு தலையில் ஒரு 1/2 மணி நேரம் ஊறவிடும் ஃப்ரெண்ட்ஸ். 1/2 மணி நேரம் நல்லா ஊறினா மட்டும்தான் இதோட எசன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா முழுமையாக உங்கள் தலையில் இறங்கி உங்கள் தலை முடி நல்லா சூப்பராக வளர்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 1/2 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் உங்கள் தலையை வந்து சாதாரண ஒரு வாட்டரில் வந்து ஷாம்போவில் சீயக்காயை போட்டு குளிச்சுட்டு வந்து அப்படியே தொட்டு பார்த்தீங்கனாலே உங்கள் தலை முடி அவ்வளோ மென்மையாக சூப்பராக மாறியிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க, இது ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். பார்த்தோம் இல்லையா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கூட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நல்ல விஷயங்களை நாம் மட்டும் தெரிஞ்சுக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அதனால தான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கூட ஷேர் பண்ணுங்கள், இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுங்கள். இதேமாரி நீங்களும் நீங்கள் பயன்பட்டது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நல்ல ஒரு பயனை அனுபவிக்கட்டும். இதேமாரி ஒரு அற்புதமான ஒரு சூப்பரான ஒரு ரெமிடியோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து பாய் சொல்லி விடைபெறுவது உங்கள் சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.